அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல்னு பேசுகிறேன். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அப்புறம் வெட்டர்னரி, ஃபிஷரிஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல் எல்லாமே பற்றின, அதாவது கவுன்சிலிங் அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல் வீடியோ போட்டுட்ருக்குறோம். இப்போ பர்டிகுலராக இந்த அக்ரிகல்ச்சர், வெட்டர்னரி, ஃபிஷரிஸ் இந்த மூணுக்கும் கூடிய சீக்கிரம் அட்மிஷன் ஓப்பன் ஆக போகுது, ஆன்லைன் அப்ளிகேஷன் வரப்போகுது. அப்போ வந்த உடனே என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் வீடியோவாக போயிட்டுருக்கு. முக்கியமாக எல்லாமே வந்து ஒரு 10 நான் பிரிச்சுருக்கிறேன், அதாவது 10 ஆக்டிவிட்டீஸ் ஆர் 10 டாக்குமெண்ட்ஸ், 10 பாயிண்ட்ஸ் டோட்டலாக. ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நீங்கள் பாருங்கள், முக்கியமான 10 என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலும் பார்த்துட்ருக்குறீங்க. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன், ஐ மீன் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத 10 பிரித்து பேசிகிட்ருக்குறோம். இது மூணாவது வீடியோ. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்ஸ் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆக்டிவிட்டி, மேஜர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் அது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டினா என்னது? அப்ளிகேஷன் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இந்த ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு முன்னாடி 2 ஆக்டிவிட்டி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன், இது ஆன்லைனில் தான் நடக்கணும். அடுத்த ப்ராசஸ் அதில் பார்த்திங்கன்னா, மேக்கிங் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட். இப்போ அந்த அப்ளிகேஷன் ஒன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க, ஐ மீன் ஒரு உங்கள் டீட்டெயில் மீன்ஸ் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், வாட் எவர் டிஸ் எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன் அனைத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி ஆகணும், அதாவது மேக்கிங் அப்ளிகேஷன் ஃபீ ஆன்லைன், ஓகேவா? அது நெக்ஸ்ட்டு 2 ஆக்டிவிட்டி. மூணாவது அந்த ஃபீ எதுக்குன்னு கேட்டோம்னா, அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு. முன்னாடியெலாம் வந்துட்டு ஹார்ட் காப்பி கொடுப்பாங்க, அப்ளிகேஷன் காஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு டிடி எடுப்போம், இல்லைனா கையில் கேஷாக கொடுத்து அப்ளிகேஷன் வாங்குவோம். இப்போ ஆன்லைனால் நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். பே பண்ணுற மெத்தடு பார்த்திங்கன்னா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ மேக்கிங் ஃபீ ஆன்லைன் பேமெண்ட்டு 2 ஆக்டிவிட்டி. மூணாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங், அது ரொம்ப முக்கியமான ஆக்டிவிட்டி. இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்ளை பண்ணிட்டீங்க, ஐ மீன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுறீங்க, அடுத்து ஃபீஸ் பே பண்ணுறீங்க. இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸு, இது வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், இந்த 2 வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான்காவது ஆக்டிவிட்டி, 4th ஆக்டிவிட்டி என்னென்னா, சாய்ஸஸ் ஃபில்லிங். இதெல்லாம் போட்டிங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணியதுனால டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, இந்த சாய்ஸஸ் ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னால் ரேங்க் ரிலீஸ் ஆகும், ஆன்லைனில் ரேங்க் ரிலீஸ் வரும். நீங்கள் ரேங்கை வந்து வெரிஃபை பண்ணிக்கணும், ரேங்கில் நம்ம பொசிஷன் எந்த, நம்ம கட்டாப்பு நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம் ஓவரால் ரேங்கில், அது நீங்கள் ஆன்லைனில் தான் பார்க்க முடியும், ஓகேவா? அது ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்ததாக அதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் என்னன்றது ஆன்லைன் கவுன்சிலிங் சொல்கிறோம், கவுன்சிலிங் ப்ராசஸ். கவுன்சிலிங் ப்ராசஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணணும். என்ன சாய்ஸு, என்ன கோர்ஸு, எந்த காலேஜு, அது சீக்வன்ஸு, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன, இப்படிங்கிறதான் சாய்ஸஸ் ஃபில் பண்ணுறது, ஓகேங்களா? இது ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்த ஆக்டிவிட்டி சாய்ஸஸ் லாக்கிங். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அந்த எனக்கு இந்த சாய்ஸ் தான், ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரி, கோயம்புத்தூர் காலேஜ் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து மதுரை, மூணாவது நான் சரி ப்ரைவேட் காலேஜ் போகிறேன் அப்படின்னு நினச்சின்னா ப்ரைவேட் சாய்ஸ். இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் லைனாக நீங்கள் கொடுக்கணும் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு, அதுதான் லாக் பண்ணிடணும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் லாக் பண்ணிடணும். அடுத்த ஆக்டிவிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓகே லாக் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்க்னு ஒரு ஃபீஸ் இருக்குது, ஆன்லைன் கவுன்சிலிங் பண்ணலாம், அதுக்கு ஃபீஸ் இருக்குது, அதுக்கு பேமெண்ட் பண்ணணும், அதுவும் ஆன்லைனில் தான் பண்ணணும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி என்ன இருக்குது கவுன்சிலிங் ஆக்டிவிட்டியில், ஆன்லைன் ஷீட் அலாட்மெண்ட். ஓகே, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, லாக் பண்ணிட்டீங்க, ஃபீஸும் கட்டியாச்சு, அடுத்ததாக உங்களுக்கு சீட்டு அலாட்மெண்ட் வரும், ஆன்லைனில் தான் பார்க்கணும். அதுவும் ஆன்லைன் சீட்டு அலாட்மெண்ட் ரிவ்யூ பண்ணுங்கள், உங்கள் ரேங்க் எங்கே அலாட் ஆகிடுச்சு இல்லையான்னு சொல்லிவிட்டு. அடுத்ததாக கன்ஃபர்மேஷன் ஆஃப் சீட் அலாட்மெண்ட், அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சீட்டு பார்த்துட்டீங்க, இந்த காலேஜ் ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடணும், ஓகே? அது ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது இதில். ஸோ இதுவும் ஒரு ஆன்லைன் ஆக்டிவிட்டி தான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிடணும். அந்த சீட் அலாட் பண்ணிட்டாங்க அந்த லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ண போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போய் காட்டணும், அந்த லெட்டரோடு போகணும், ப்ளஸ் அந்த ஃபீஸ் பேமெண்ட்டும் இருக்கும். ஸோ அது வந்து டியூஷன் ஃபீஸை ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பே பண்ணலாம், 2 ஆப்ஷன் இருக்குது.
ஸோ இப்போ இந்த டவுன் கால அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இந்த 10 ஆக்டிவிட்டீஸ் தான் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸில் இருக்குது. மறந்துடாதீங்க, மறக்கக்கூடாது அப்படிங்கிறதான் வீடியோவில் சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ தொடர்ந்து சேனல் பாருங்கள். இன்னும் அடுத்த 10 ஆக்டிவிட்டி என்ன, எந்த ஸ்டேஜில் வருதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு இந்த தகவலெலாம் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். தேங்க்யூ.